சுப்பிரமணியத்தை காணும். இந்த வீடு பூரா தேடி பார்த்துட்டு அந்த பயலை எங்கேயுமே காணும். சுப்பிரமணியத்தை காணாமா? சுப்பிரமணியத்தை காணாமனு இந்த வீட்டை மட்டும் தேடி என்ன பிரயோஜனம்? அறுபட வீட்டையும் தேடி பாத்தீங்களா? நம்ம சுப்பிரமணியத்தை சொல்றையா? போச்சு, இனிமே நம்ம டங்குவார் அந்து போக போகுது, டப்பா டான்ஸ் ஆட போகுது. இனிமே நம்ம யார்கிட்ட செக்ல கையெழுத்து வாங்குறது? பணத்துக்கு என்ன பண்றது? அக்கா, இந்த ஆளுக்கா தெரியுமான்னு கேட்டு பாரு. இவரா போன வாரம் கொட்டாய் விடணும்னு நினைச்சாரு, வாய துறக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. சுப்பிரமணியம் எங்க போயிருக்காரு உங்களுக்கா தெரியுமா? வடிவே, புழுவா இருந்தாலும் பொறுக்க முடியலன்னா புலியா மாறிடும். பாவம் சுப்பிரமணி, உங்க சித்திரவதை தாங்க முடியாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். அவன் எங்க போயிருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்ச அந்த நாயை எங்க கொண்டு வரல. என் பேரு வடிவு இல்ல. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பான் போல இருக்க. தூங்குறாங்களா இல்ல கல்லல் அடிச்சு கண்ண முடிக்கிறாங்களா? யோ, எந்திரியா, ஏன் என்ன கல்லல் அடிச்ச? நான் கல்லல் அடிச்சனா? நீங்க தான் என்ன கல்லல் அடிச்சீங்க. நீ தான் என்ன கல்லல் அடிச்ச? நீங்க தான் அடிச்சீங்க. நீ தான் அடிச்ச? நீ தான் அடிச்ச? அடட ராமு, நீ தான் இந்த ரெண்டு பேரும் மேலயும் கல்லல் அடிச்சியா? ஏங்க, நீங்க தான் கல்லல் அடிக்க சொன்னீங்களா? இல்லைங்க, எனங்க நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, சோத்த போட்டு கல்லல் அடிச்சீங்க, சோத்துல கல் இருந்ததா நினைச்சுக்கிறேன். பெருந்தன்மையா உங்களை நான் மன்னிச்சிட்டேன். ஆமா, அது ஏங்க கல்லல் அடிச்சது? புரியலையா? புரிஞ்சு போச்சுங்க. என்ன புரிஞ்சது? அதுக்கு கல்லால் அடிக்கிற பழக்கம் இருக்குது. அது நீங்க ராமு என்ன நினைக்குதுன்னா, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து ராமு கல்லால் அடிக்கணும்னு நினைக்குதா? உங்களை எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுங்க.